திருவள்ளூர் முரசு செய்திகள். திருவள்ளூர் அடுத்த மேல்நல்லாத்தூரில் HMFCL எனப்படும் கார் உதிரிபாகம் தயார் செய்யும் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. கடந்த 22 ஆண்டுகளுக்கும் மேலாக 200க்கும் மேற்பட்டோர் நிரந்தர பணியாளர்களாக வேலை செய்து வந்துள்ளனர். இந்நிலையில் பெருமளவு பங்குகளை பிரான்ஸ் நாட்டு நிறுவனத்திடம் விற்றுவிட்டதால் நிரந்தர பணியாளர்களாக உள்ள அலுவலக ஊழியர்களை முதல்கட்டமாக வெளியேற உத்தரவிட்டுள்ளது. அந்த உத்தரவை ரத்து செய்யக்கோரி பாதிக்கப்பட்ட அலுவலக ஊழியர்கள் இன்று திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமாரை சந்தித்து கோரிக்கை மனுவை வழங்கினர். தொழிற்சாலையின் 76% பங்குகளை பிரான்ஸ் நாட்டு நிறுவனத்திற்கு அண்மையில் விற்பனை செய்த போதிலும் மீதமுள்ள 24% பங்குகளை இந்த HMFCL நிறுவனம் வைத்துள்ளது. இருப்பினும் தங்களுக்கு பணி மாற்றம் செய்து தருவதாக உறுதி அளித்திருந்தனர். இந்த நிலையில் பிரான்ஸ் நாட்டு நிறுவனத்திற்கு பெருமளவு பங்குகளை விற்பனை செய்ததால் நிரந்தர பணியாளர்கள் 100க்கும் மேற்பட்டோரை பணியிலிருந்து விலக்க முடிவு செய்து அவர்களை பணி விலகுமாறு நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளதாகவும், இதனால் 4 ஆண்டுகள் முதல் 22 ஆண்டுகள் வரை பணிபுரிந்த எங்கள் குடும்பத்தின் நிலை கேள்விக்குறியாகி போனதாகவும், மீண்டும் அதே நிறுவனத்தில் பணிபுரிய வழி செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர். நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் உறுதி அளித்ததை தொடர்ந்து ஊழியர்கள் அங்கிருந்து சென்றனர். இந்துஸ்தான் மோட்டார்ஸ் ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட்ன்ற கம்பெனியில் வந்து 5 லிருந்து 22 வருஷமாக வேலை செஞ்சுக்கிட்டு வரோம். எங்கள் கம்பெனி வந்து கார் தொழிற்சாலை அது. இப்போ வந்து அந்த கம்பெனி வந்து PCA நிறுவனம் வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வேலை உத்தரவாதம் தரோன்னு சொல்லிட்டு 1 வருஷமாக நம்பிக்கை கொடுத்துட்டு இப்போ கடைசியில் வந்து உங்களுக்கு வேலை கிடையாது, எல்லாரும் வெளியில் போங்க, 1 மந்த் நோட்டீஸ் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு வித்தின் 1 மந்த்தில் எல்லாருமே வெளியில் போக சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அனுப்புறதுனால எங்களோட குடும்பம், நாங்கள் எல்லாருமே வாழ்வாதாரம் மனசளவில் நொந்து போய் நூலாக நிற்கிறோம். தயவுசெய்து எங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அம்மா வந்து நாங்கள் இன்றைக்கி பார்த்து பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். அம்மா வந்து இது எங்களுக்கு உறுதுணி கொடுத்து எங்களுக்கு நல்லது செய்வான்னு சொல்லியிருக்காங்க, உறுதுணி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஸ்டாஃப்ன்றவங்க வந்து 36 பேர் இருக்கோம், நாங்கள் ஆப்ரேட்டர் வந்து 120 பேர் இருக்காங்க, யாருக்குமே வேலை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. PCA நிறுவனம் வந்து இதே கார் தொழிற்சாலையை தான் அவங்களும் செய்ய போகிறாங்க. வேறு ஏதாவது இருந்தால் கூட சரி எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லலாம். அதே இதில் தான் 22 வருஷமாக எல்லாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்படி இருந்தும் வாஷ் அவுட் பண்ணணும், எல்லோரும் வெளியில் போங்கன்ற மாதிரி எங்கள் நிறுவனம் சொல்லிக்கிட்டு இருக்குது. 2000 பேர் எடுக்க போகிறான். புதுசாக PCA கம்பெனி வந்து அக்டோபர் நவம்பரில் வந்து 2000 பேரை எடுக்க போகிறான். ஆனால் இருக்கிற 200 பேருக்கு வந்து வேலை இல்லை, எல்லோரும் வெளியில் போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயன்றது யாருக்குமே தெரியல. கலெக்டர்மா வந்து சப் கலெக்டர்மா மூலிமா நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் கம்பெனி நிறுவனத்தையும் கூப்பிட்டு பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல முடிவு தருவேன்னு சொல்லியிருக்காங்க.